கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தட்சிண திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவில் திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோபச்சந்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திரத்தையொட்டி பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பிடித்தனர். இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதையடுத்து ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் உற்சவ மூர்த்திகளை தேரின் பீடத்தில் ஏற்றி திவ்ய மங்கள திருத்தேரை ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முடக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் மனதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வழுதலம்பட்டு கிராமத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி மற்றும் வள்ளி தேவானை ஆகியோருக்கு சிறப்பு தீபாரத்தனை காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து முருகனுக்கு பாடல்களை பாடி மலர் தூவி அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் முருகப்பெருமானை அரோகரா கோஷத்துடன் பக்தர்கள் கோவிலை சுற்றி வந்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மாணவர்கள் ஸ்கேட்டிங் செய்து இந்தியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடித்து சாதனை படைத்தனர். தனியார் கல்லூரி வளாகத்தில் லக்கி ரோலர் ஸ்கேட்டிங் அகாடமி சார்பில் ஸ்கேட்டிங் மார்த்தான் நடைபெற்றது. இதில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் என 65 பேர் கலந்து கொண்டு இடைவிடாமல் ஸ்கேட்டிங் செய்தனர். பின்னர் மாணவர்கள் 10 மணி நேரம் ஸ்கேட்டிங் செய்து இந்தியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடித்தனர். புதுக்கோட்டை அருகே குடிநீர் வழங்க கோரிய பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கந்தரவக்கோட்டை தாலுகா ஆத்தங்கரை விடுதி கீழே வண்டான் விடுதி கீழே தெருவு சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்குள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் ஆழ்குழாய் மோட்டர் பழுதடைந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக சீரமைக்காமல் உள்ளது. இதனால் அப்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியல் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பதி ஏழுமலையானை மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மகளும் பாலிவுட் நடிகையுமான ஜான்வி கபூர் தரிசனம் செய்தார். நடிகை ஜான்வி கபூர் தனது சகோதரி குஷி கபூர் மற்றும் தனது ஆண் நண்பர் ஷிஹர் பஹாரியாவுடன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் தரிசன ஏற்பாடுகள் செய்து ரங்கநாயக மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கி கௌரவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்த பள்ளி மாணவர்களை காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் எச்சரித்து அனுப்பி வைத்தார். செஞ்சியிலிருந்து பசுமலை பகுதிக்கு செல்லும் அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் சிலர் ஆபத்தான முறையில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்கின்றனர். அப்போது அப்பகுதியில் ரோந்து பணியில் இருந்த செஞ்சி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் கௌரி சங்கர் பேருந்தை நிறுத்தி பள்ளி மாணவர்களை பேருந்துக்குள்ளே செல்லுமாறு அறிவுறுத்தினார். இதுபோன்ற செயலில் மீண்டும் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து அறிவித்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் விபத்தில் 3 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். பருவாச்சியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் கிருபாகரன் தருண் இவர்கள் இருவரும் பள்ளியின் எதிரே உள்ள ஒரு கடையிலிருந்து தங்களது இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றனர். அப்போது அதே பள்ளியைச் சேர்ந்த சுகன் மோகன்ராஜ் ஆகியோரின் மற்றொரு இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்கு உள்ளானது. இதில் கிருபாகரனின் வலது கால் பாதம் முற்றிலும் சிதைந்தது. மேலும் தருண் சுகன் ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர். இவர்கள் 3 பேரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நெடுஞ்சாலைத்துறை ஆக்கிரமிப்புகள் விரைந்து அகற்றப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான சாலை முழுவதிலும் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து வருகிறது. இதனால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். அடிக்கடி போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சாலைகளில் இருக்கும் ஆக்கிரமிப்புகள் வரும் மே மாத சீசனுக்குள் அகற்றப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். We'll be right back.
சென்னை மாதவரம் ரவுண்டான் அருகே அமைந்துள்ள கிரீன் ஃபின் சர்வதேச பள்ளியில் பன்னாட்டு குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வி மேம்பாடு பற்றிய விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஸ்ரீலங்கா, மாலத்தீவு, பங்களாதேஷ் மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளை சேர்ந்த ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் கல்வி மேம்பாடு குறித்து நடன ஆசனவைகள் மூலம் செய்து காண்பித்தனர். மேலும் தெற்காசியா சர்வதேச குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டு தலைவர் ஜனக கமல் கூடா, ஆரா நிறுவனத்தின் தலைவர் மாலதி ஆகியோர் கலந்து கொண்டு கல்வி அறிவு குறித்து மாணவர்களுடன் உரையாடினர். இறுதியாக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருசக்கர வாகனம் மோதி முதியவர் தூக்கி வீசப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மானாமதுரையில் உள்ள தனியார் வங்கி ஏடிஎம் மையத்தில் காவலாளியாக பணிபுரிந்து வருபவர் கோவிந்தன். இவர் சிஎஸ்ஐ பள்ளி வளாகம் எதிரே உள்ள சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதியது. கோவிந்தன் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.